திரு பிரியன் சார் இந்த அறிக்கை சசிகலா மையாருடைய அறிக்கை ஒரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பர்செப்ஷன் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கருத்தறிவாக்கம் எப்படி இருக்கு இல்லை இந்த அறிக்கை வந்து இதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது எப்படி வந்து ஒரு சுயநலம் காரணமாக ஒரு மனிதர் வந்து ஒரு கட்சியை அழிக்கிறார்கிறதுக்கு கரெக்டான ஒரு அந்த படிநிலைகளை வந்து தெளிவாக சொல்லிகிட்டே வராங்க எப்படி அந்த ஸ்டேஜெல்லாம் எப்படி கடந்து இந்த கட்சி வந்து தொடர்ந்து அழிக்கப்பட்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அப்படின்ற விஷயங்களை கரெக்டாக சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக கோட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த எல்லோருமே இந்த அதிமுகவை பற்றி பேசும்போது நூறு வருட காலம் இந்த கட்சி இருக்கணும்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னதை வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து எடப்பாடி அவர்கள் செய்கிறத பார்த்தா அது வந்து ஒரு அந்த கட்சியை வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே சுருக்கி அதை ஒரு ஜாதிக்குள்ளே சுருக்கி அதை வந்து ரொம்ப ஒரு ம அதிமுக தொண்டர்கள் ரொம்ப வேதனை அடையும்படியாக ஒரு நிலைக்கு அதை கொண்டு போய் வச்சுருவாரோன்ற ஒரு பயம் தான் தொண்டர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த பயத்தை வந்து இந்த அறிக்கை வந்து சரியாக பிரதிபலிக்குது ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி இப்போ ஷாம் சார் ஜெகதீஷ்லாம் சொன்ன மாதிரி இருக்கிறது அங்கே இருக்கிறது அதிமுக சார்பாக இருக்கிறது ஒரே ஒரு மெம்பர் தான் அங்கே இருக்காங்க நீங்கள் வந்து அவரையும் வந்து எங்கள் கட்சி இல்லைன்னு முதல்ல வந்து உங்களுக்கு அந்த அதிகாரம் வந்து ஃபுல்லாக கிடச்சி விடுத்தான்றதை யார் தீர்மானிக்கிறது நீங்கள் வந்து பதினோராம் தேதி கூட்டின பொதுக்குழு அது முறைப்படி கூட்டப்பட்ட பொதுக்குழுவாக உங்களுக்கு பொதுக்குழு நடத்துறதுக்கு உயர்நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்ததுன்றது விஷயம் இருக்குது ஆனால் அந்த பொதுக்குழு வந்து முறைப்படி அழைக்கப்பட்ட பொதுக்குழுவாக அது அழைக்கப்பட தகுதியானவர்கள் தான் அதை அழைத்தாங்கலாம் அந்த பொதுக்குழுவை அப்புறம் அந்த பொதுக்குழுவில் வந்து நீங்கள் இதை நிறைவேற்றிய தீர்மானங்கள் அல்லது வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவியை பதவியெடுத்து செஞ்சது உங்களை வந்து நீங்கள் வந்து இடைக்கால பொதுச் செயலராக மாற்றி கொண்டது இந்த மாதிரி அப்புறம் வந்து வரப்போகிற நிரந்தர பொதுச் செயலாளருக்கு நீங்கள் வந்து அந்த தேர்தலில் போட்டி போடுறதுக்கான கண்டிஷன்ஸை வந்து வச்சுட்டு ரொம்ப கரடுமுரடான ஒரு யாருமே நிறைவேற்ற முடியாத கண்டிஷன் தான் மட்டுமே போட்டி போடக்கூடிய அளவுக்கு சில கண்டிஷன்ஸை அங்கே கொண்டு வச்சது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த கட்சியை வந்து மேலும் மேலும் நீங்கள் ஒரு அழிக்க நினைக்கிற ஒரு போக்கை தான் நீங்கள் கையாளுன்றதை தெளிவாக சொல்கிறேன் நான் பொதுவாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன் பல பேர் பல ப்ரிடிக்ஷனை வந்து இருக்கிறாங்க நான் அப்படி பார்க்கவில்லை ஒரு பத்திரிக்கைக்காரனால் நாளைக்கு என்ன நடக்கும் நாலு ரெண்டு அரசியல் என்ன நடக்கணும் சொல்ல முடியாது அப்படி பல வெற்றிகள் நாங்கள் பார்த்துருக்குறோம் இங்கே திருமதி சசிகலா அமையார் அவருடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லையும் பொதுக்கூட்டங்கள்லையும் எங்கே பார்த்தாலும் இந்த கடும் போக்குவாத சொல்லாடல்களை அவர் எங்கும் பயன்படுத்துகிறதில்லை மாறாக ஆட்சியை ஒப்படைத்து போனவர் பல இடங்களில் நாங்கள் எங்கே பதிவு செல்ல முடியாத வார்த்தையை சொன்னாலும் கூட இன்றைக்கு அந்த அறிக்கையிலும் கூட நாகரிகமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த தோல்விகளுக்கும் பின்னாலும் இதையெல்லாம் சாதாரண தொண்டன் கவனித்து கொண்டிருக்கலாமல் இல்லை எல்லோரும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இது என்ன விளைவுகளை அடிமட்ட தொண்டனிடத்தில் அவருடைய நாகரிகமான பண்பாடான செயல்பாட்டையும் எல்லாரையும் அரவணைச்சி போங்கப்பா நூறாண்டு வாழணும் என்னுடைய சகோதரி தோழி சொன்னார்கள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தணும் எப்போ ஏற்படுத்தணும் நீங்கள் நம்புகிறீங்க இல்லை பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து எல்லோருமே ஒரு அதிரடி அரசியலை தான் பெரும்பாலும் விரும்புவாங்க ஒரு திடீர் மாற்றங்கள் வரணும் மாற்றங்கள் சீக்கிரம் வரணுன்ற விஷயத்தை தான் எல்லோரும் விரும்புவாங்க மனசனுடைய இயற்கை அப்படி இயற்கையாக அப்படி தான் இருக்குது அதனால் வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து அவங்க சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகே பார்த்திங்கன்னா பலரும் வந்து அவர் வந்து ஒரு அவர் ரொம்ப கடுமையான ஒரு துரோ துரோகத்தை எதிர்கொண்டு தான் வெளியில் வர்றார் அவர் சிறையில் இருக்கும்போது அவருக்கு துரோகம் செய்யப்படுகிறது அந்த துரோகத்தெல்லாம் தாங்கி கொண்டு தான் வெளியில் வர்றார் அவர் அவர் வெளியில் வந்த பிறகு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவர் வந்து ஒரு தனி கட்சியை ஆரம்பிப்பார் ஆரம்பித்து அவர் வந்து இல்லை தினகரன் கட்சியோட அம்மா திமுகவோட அவர் மெர்ஜாயிடுவார் அதுக்கு ஒரு தலைமை பொறுப்பு எடுத்துப்பார் அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க பட் அதுக்கெல்லாம் மாற்றாக வந்து அவர் வந்து ஒரு தனித்துவமாக நின்று ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப க்ளீனாக வந்து தெளிவுபடுத்துகிறார் என்னென்னா வந்து எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த ரெட்டேலையை எதிர்த்து நான் என்றைக்கும் போட்டி போட மாட்டேன்றதை வந்து தெளிவாக ஒரு மனத்தில் வச்சிருக்காருன்னு என்னோடய ஆமாம் நான் டூலீவ்ஸ்க்கு எதெல்லாம் என்னோடய ஃபைட் இருக்காதுன்றது அவருடைய பாயிண்ட் ஓகே நான் அவர் தனியாக போய்ட்டு ஒரு சின்னத்தை வச்சு ஒரு கட்சியை வச்சு ஒரு அமைப்பை வச்சு ஈவன் இன்றைக்கு வரையும் அதே ஸ்டாண்டில் தான் அவர் இருக்கார் எல்லாரும் ஒன்றுபடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து திருப்பி திருப்பி வைக்கிறார் அது வந்து இவர் எல்லாரும் ஒன்றுபடணும்னு சொல்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இவர் வந்து ஒரு ஃபைட்டிங் டெண்டன்சியை இழந்து ஒரு பலவீனமாக காட்சி தராரோ அப்படின்ற ஒரு எண்ணம் சில பேர் இருக்கு இருக்குது சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க ஏன் அந்த அம்மா தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஃபைட் பண்ணி தான் செல்வாக்கு மிக்கவராக நிரூபிக்க வேண்டியதானேன்னு சில அரசியல் விமர்சகர்கள் மெத்தப்படித்தவர்கள்லாம் கேட்குறாங்க பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா அந்த இரட்டை இலை அந்த கட்சியோட உணர்வோடு இருக்கிறவங்க யாருமே அந்த கட்சிக்கு எதிரான ஒரு செயல்படுற அந்த சின்னத்துக்கு எதிராக ஒரு போட்டி போடுற மனோபாவத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அதுவே ஒரு துரோகம் நாலு தசாப்தமாக முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தேழு ஆண்டுகள் அந்த இலையோட தனது வாழ்க்கையை பிணைத்து கொண்டார் எப்படி அவர் போட்டிடுவார் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் ஒரு தீர்மானம் போட்டாங்க இனிமேல் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அந்த சீட் யாருக்குமே கிடையாது அப்படின்னு தான் தீர்மானம் போட்டிங்க இன்றைக்கி நீங்கள் போட்ட தீர்மானம் என்ன இடைக்கால பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்போது நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை என்ன ஆக்சுவலாக அப்போ அன்றைக்கி போட்ட தீர்மானமும் இன்றைக்கி நீங்கள் அந்த பதவியை வந்து நீங்கள் போய் அந்த அவங்க சீட்டில் உட்காடுற நினைக்கிற மனோபாவும் எதை காட்டுகிறது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று தான் காமிக்குது காமிக்கிது ஆனால் திருமதி சசிகலா விஷயத்தில் அவங்க வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லோரும் ஒன்று அதிரடியான அரசியலை வந்து அவங்க விரும்பலை அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அரசியலை தான் அவங்க விரும்புகிறாங்க இதன் மூலமாக தன்னுடைய செயல்கள் தொண்டர்களுக்கே கூட நிறையா தொண்டர்கள்ட்ட நான் பேசும்பொழுது மேடம் இன்னும் கொஞ்சம் ஒரு அதிரடியாக பண்ணலான்னு சொன்னால் கூட கடைசியில் இருந்தாலும் சார் அவங்க வந்து அட்டையிலே இழுத்து எந்த விதமான காரியத்திலையும் ஈடுபடலன்றது ஒரு பெரிய விஷயம் அது கண்டிப்பாக ஒரு அஃபிஷியலான ஏடிஎம்கே தான் தான் அவங்க உறுதியாக நம்புகிறாங்க அவங்க வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டிசம்பர் டுவெண்ட்டி நைன் தண்ணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா ஸோ தான் தான் அதிமுகவுடைய அந்த பொதுச் செயலாளர் அப்படின்றத அவங்க உறுதியாக நம்புகிறாங்க ஸோ அதனால் அந்த அடிப்படையில் தன் தலைமை பொறுப்பில் தான் இருப்பதை கருத்தில் கொண்டு எல்லோரையும் அரவணைக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு அவங்க வந்து செயல்படத்தை நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக அதனால் இந்த ஒற்றை மெம்பராக இருக்கிற அந்த ரவீந்திரநாத் நீக்கிறது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் பெரும் வரலாறாக அவர் உணர்கிறார் அப்படின்னு அவர் வெளிப்படுத்தியிருக்க